இன்னைக்கு புகழஞ்சலி வழங்குவதற்காக அனைவருமே காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது அவர் எந்த அளவுக்கு நம்ம மனசில் நிறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்க அனைவருடைய முகங்களை பார்க்கும்போதே தெரியுது. இப்பொழுது திரு ஆர் கே செல்வமணி அவர்களை புகழஞ்சலி வழங்க மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக விஜயகாந்த் சாரோடைய நினைவஞ்சலியை அமைப்பாக திரண்டு செயல்படுத்துகின்ற நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சாதாரணமாக செல்வமணியாக இருந்த என்ன, திரைப்பட கல்லூரியில் மாணவனாக இருந்த என்ன, இன்றைக்கி உலகம் முழுக்க ஆர் கே செல்வமணிங்கிற பேரில் அறிய வைத்த ஒரு மாபெரும் மனிதர் விஜயகாந்த் சார். அவரை பற்றி சொல்லணும்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம், மூணு நிமிஷத்தை பேசி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து நடிகர் சங்கத்துக்கு மரியாதை ஏற்படுத்தியிருந்தவர். அதுக்கு நடிகர் சங்கம் முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னு நான் வந்து டைரக்டராக இருக்கும்போது எனக்கு தெரியும். 90s நான் டைரக்டராக இருக்கும்போது நடிகர் சங்கத்தில் என்ன மாதிரியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்த் சார் வந்து தலைவர் ஆன பிறகு, கேப்டன் வந்து தலைவர் ஆன பிறகு நடிகர் சங்கத்துக்கு சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மரியாதை ஏற்படுத்தி தந்தவர். தனக்கு மட்டும் மரியாதை ஏற்படுத்தி தந்தவர் இல்லை, நடிகர் சங்கத்துக்கும் மரியாதை ஏற்படுத்தி தந்தவர் வந்து விஜயகாந்த் சார். தனக்கு அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து சமூகத்துக்கு பயன்படலைன்னா அவர் மனிதனே இல்லை. அதுபோல் ஒரு அமைப்பு அந்த சமுதாயத்துக்கு பயன்படலைன்னா அது எந்த விதமான பயனிருந்தும் புலயோஜனம் இல்லை. விஜயகாந்த் சார் வந்த பிறகு தான் இந்தியாவே திரும்பி பார்க்குற நெய்வேலியை வந்து போராட்டத்தை, தமிழ் மக்களுக்கான போராட்டத்தை, நெய்வேலி போராட்டத்தை நடிகர் சங்கம் தலைமையெடுத்து நடத்தும்போது இந்தியாவே திரும்பி பார்த்தது. அப்போ தான் நடிகர் சங்கம்னா என்னன்னு வந்து இந்தியாவுக்கு தெரிஞ்சது. அதுபோல் ராமேஸ்வரம் போராட்டத்தை நடத்தும்போது நடிகர் சங்கம் வந்து உலகம் முழுக்க போய் நடிகர் சங்கத்தை நிலைநிறுத்தியவர் வந்து விஜயகாந்த் சார். நான் நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு வந்து நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு ஒரு சிறிய விண்ணப்பத்தை வைக்கிற உறுப்பினர்களுக்கும் விண்ணப்பத்தை வைக்க விரும்புகிறேன். நடிகர் சங்க வளாகத்துக்கு புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பேரை வைக்கணும் வந்து நான் வந்து ஏன்னா நடிகர் சங்கம் இன்னைக்கு வந்து இந்த இவ்வளவு மரியாதையாக தலை நிமிர்ந்து நிற்குதுன்னா, அது புகழ் உச்சத்தை தொட்டதுன்னா அது விஜயகாந்த் சாரால் தான், புற கேப்டனால் தான் இருக்கும். அதுக்கு பேர் வைக்கலாமா வேணாமான்னு விவாதம் பண்ணுறதே நான் அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். எந்த விவாதமும் இல்லாமல் நிர்வாகிகள் அப்படி உறுப்பினர்கள் வேணான்னு சொன்னால் அந்த பதவியே வேணான்னு போயிடணும்னு நான் நினைக்கிறேன். நடிகர் சங்கத்துக்கு நாங்கள் விஜயகாந்த் சார் பேரை தான் வைப்போம் அப்படின்னு தான் சொல்லணும் தவிர, நாங்கள் உறுப்பினர்களை கேட்டு வைப்போம். நான் அதிகமாக பேசுகிறதா இருந்தால் நாசரோ விஷாவோ என்னை மன்னிக்கணும், நான் என்னோடய உணர்வை சொல்கிறேன். ஏன்னா இதை விட சிற இன்றைக்கி வந்து தமிழக முதல்வர் வந்து ரெண்டு முறை வந்து போத்து தமிழக முதல்வர் ரெண்டு முறை வந்து பார்த்து போனதால் விஜயகாந்த் சாருக்கு பேர் இல்லை, முதல்வருக்கு பெரிய பேர். அப்பா ரெண்டு முறை வந்து சிஎம் வந்து விஜயகாந்த் சாரை பார்த்தார், முதல்வர் அதனால் பெயர் அணிஞ்சார். இன்னைக்கு பெரிய பரிச்சயம் இல்லைனா கூட தமிழக மேடைகளில் பிரதமர் கூட விஜயகாந்த் சார் பேர் கேப்டன் சொல்ல வேண்டிய அவசியத்தை வந்து விஜயகாந்த் சாரோட மரணம் ஏற்படுத்தியிருக்கு. அதுபோல் விஜயகாந்த் சார் பேர் வைக்கிறதால, கேப்டனோட பேர் வைக்கிறதால நடிகர் சங்க வளாகம் தான் புகழ் பெறுமே தவிர விஜயகாந்த் சாருக்கு எந்த பேரும் அதனால் வந்துட போகிறதில்லை. அதனால் தயவு செய்து நாம் புகழஞ்சி செலுத்துவதாக இருந்தால், நடிகர் சங்கம் தன்னுடைய நன்றி கடனை திரும்ப செலுத்துவதாக இருந்தால், நான் வந்து விஜயகாந்த் சார் போய் கேட்டேன் எப்படிப்பட்ட மனிதர் விஜயகாந்த் சார், ஒரே வார்த்தையில் சொன்னேன் அந்த எந்த புகழையுமே தான் எடுத்துக்க விரும்பலை. அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், ஏன்னா நான் D14 நடத்தும்போது எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பில்டிங் எப்படி வாங்குறது அப்படிங்கும்போது நான் விஜயகாந்த் சார்கிட்ட போய் கேட்டேன், சார் பணம் வந்ததை எப்படி பண்ணீங்க, எப்படிலாம் அந்த இது கடையெல்லாம் அடைச்சிங்கன்னு.
அப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் அதெல்லாம் பணம்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன், அந்த சரத்குமார் கொடுத்து தான் போய் சரத்குமார் கேளுப்பா, அதான் அவர் தான் கொஞ்சம் பேசி அதெல்லாம் செட் பண்ணார், எனக்கு விஷயம்லாம் தெரியாதுனார். அதாவது அந்த புகழை கூட தான் எடுத்துக்கணும்னு நினைக்க தெரியாத ஒரு உண்மையான மனுஷன். அதுபோல் உலகத்தில் இல்லை இந்தியாவில், உலகத்தை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, இந்தியாவில் எந்த தலைவனும் பொது சொத்தை எடுக்காத தலைவன் இல்லை. எவ்வளோ பெரிய மகாத்மா காந்தி கூட பொதுவான ஒரு இடத்துல பொதிச்சாங்க, ஆனால் தன்னுடைய இடத்துலே சமாதி அடைஞ்ச ஒரே மனித தலைவர் வந்து விஜயகாந்த் சார் தான். அதுக்காக கூட அவர் வந்து ஒரு இடத்துல போய் பொது இடத்துல அவர் வந்து அடக்கமாகலை, தான் விலை கொடுத்து வாங்கிய இடத்துலையே தன் சமாதி அடைஞ்சு. எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்கள், ஒரு பைசா கூட வந்து இருந்த வரைக்கும் தன்னுடைய சொத்தை கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு, இருந்த பிறகு கூட வந்து பொதுவான சொத்து மக்கள் சொத்து எதுவும் எனக்கு வேண்டான்னு தன்னோட இடத்துலையே வந்து அவர் போய் படுத்துட்ருக்கார். இதை விடந்த ஒரு புகழ் வந்து யாரும் அவர் கொடுக்க போகிறதில்லை. அதனால் வந்து நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு மீண்டும் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம், அந்த கட்டடத்துக்கு அவரோட பேரை வைக்கணும். இந்த மேடையில் அறிவித்தா சால சிறந்ததாக இருக்கும், இல்லை நீங்கள் பொதுக்குள்ளே அறிவிச்சிருந்தாலும் அது உங்கள் விருப்பம், நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்பது தான். அதுபோல் எனக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, நான் வந்து விஜயகாந்த் சாருக்காக ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கேன், ஒரு ஒரு அது சின்ன முடிஞ்சிடும், அவர் அவருடைய பிறந்த நாளுக்கு அதை அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்காக நிறைய எல்லாருமே அது ஒரு டாக்குமெண்டேஷனுங்கிறதால அதை என்னால் முடிக்க முடியல, எழுதிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்காக போய் வந்து அவங்க மனைவி கூட நான் பிரேமலதா அக்கா கூட போய் பார்த்து சந்தித்தேன், அவங்ககிட்ட பேசுவேன், சார் இது அம்மா இது மாதிரி நான் வந்து நான் ஒரு புத்தகம் எழுதுறேன் நீங்கள் உதவி பண்ணுன்னு. அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க சார், நிறைய பேர் வந்து தவறாக வந்து அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க, தவறான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க, அதனால் நான் வந்து அது பெருசாக நான் எடுத்துக்கல தம்பி அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லைம்மா, நான் இது மாதிரி நான் எடுத்த நான் யார் யார்கிட்டலாம் அதுக்கான விஷயங்களை கலெக்ட் பண்ணேன் இதையெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து சொல்லும்போது அவங்க அப்புறமா வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இல்லை நானும் ஹெல்ப் பண்ணுறேன், அந்த புத்தகத்தை நம்ம நீங்கள் இருந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, அவர் வாழ்ந்த காலத்துலேயே அவர் உயிரோடு இருக்கும்போதே அந்த புத்தகத்தை எழுதி அவருக்கு வந்து கொடுக்கணும்னு நான் நினச்சேன், ஆனால் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் கடைசியாக வந்து நாங்கள் இயக்குநர்கள் ஒரு அஞ்சு பேர் வந்து அவர் நினைவோடு இருக்குமே நாங்கள் பார்த்தோம், நானும் விக்ரம் சார் உதயகுமார் பேரரசெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு போது அவர் என் கைகளை புலன் விசாரணையில் வந்து எப்படி என் கைகளை இறுக்கி பிடிச்சாரோ, அதாவது வந்து புலன் விசாரணை ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும்போது கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, அப்போது பொருட்காட்சியில் ஷூட்டிங் பண்ணுறோம், க்ரௌட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து க்ரௌட் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அப்போ வந்து சொல்கிறாரு, இது டைரக்டர் பிடி டைரக்டர் பிடின்னு வந்து என்ன க்ரௌடில் வந்து போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தெரியாமல் அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய கைகளை அவர் இருக்கும் பிடிச்சார். அது அதே போல் அவரை நான் கடைசியாக சந்திக்கும் போது என் விஜயகுமார் வந்து அந்த பாட்டை பாட ஆரம்பித்தார், அந்த வானத்தை போல் நான் பாடும்போது எல்லார் கண்களும் அப்படியே தண்ணி வருது, அவரு கண்ணிலும் தண்ணி வந்து அவர் அவர் கைகளால் வந்து உதயகுமார் அண்ணோட கண்ணை துடைக்கிறார், அழுகாதங்கிற அவரால் பேச முடியல, அழாத அழாதுன்னு அப்படி வந்து கண்ணை துடைக்கிறாரு. எங்கள் ரெண்டு பேரோட கையை ரெண்டு கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டார். அது என் மனைவிக்கு இன்னும் என் கண் முன்னாடி இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, 1988 December 28 புலன் விசாரணை நாங்கள் பூஜை போட்டு தொடங்குற நாள், அதே December 28 2023 அவர் முறையிறார். ஏதோ ஒரு வாழ்க்கையில் விஜயகாந்த் சாருக்கு எனக்கு ஒரு பிணைப்பு இருக்கிறதாவே நினைக்கிறேன். நீங்கள் விஜயகாந்த் சார் பேர் எப்போ சொன்னாலும் கேப்டன் பிரபார், கேப்டன் விஜயகாந்த் சொல்லும்போது அதில் வந்து ஒரு ஒரு 10% எனக்கு பேர் இருக்கா மாதிரி நான் நினச்சிருக்கேன். கேப்டனுங்கிற பேர், ஆர்கே செல்வமணிங்கிற பேர் அவருக்கு அவர் எனக்கு கொடுத்த மாதிரி, கேப்டன் எல்லாரும் சொல்லும்போது அதில் ஒரு கொஞ்சம் சதவீதம் எனக்கு இருக்குது. அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பங்கு எனக்கு இருக்கா மாதிரியே ஒன்று இருக்கு. அந்த மரணம்ங்கிறது வந்து என்னை மிக மிக மாதிச்சது, என்னை மட்டும் இல்லை இன்றைக்கி தமிழகத்தையே பாதிச்சிருக்கு. இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய கூட்டமாக, அவருக்கு எம்எல்ஏ இல்லை, மினிஸ்டர் இல்லை, எதிர்கட்சி தலைவர் இல்லை, வெற்றி பெற்ற ஒரு செல்வாக்கான கட்சி வந்து அப்பு இதில் கூட இல்லை, வந்து சரிவான நிலையில் இருக்குது. இது மாதிரியான பல நிலையில் அவர் மரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்களையும் வந்து திரும்பி வந்துடுச்சு. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, எந்த மரணத்துக்கும் யாரும் வரலைன்னா கூட வந்து யாரும் பெருசாக எடுத்துக்கல, ஆனால் இந்த மரணத்துக்கு யாராவது வரலைன்னா மக்கள் அவங்கள குற்றம் சாட்டுற அளவுக்கு மக்களோட மரணநிலை வந்துடுச்சு. ஏண்டா நீ வந்து அந்த மரணத்துக்கு போகலங்கிற கேள்வி கேட்குற மரணநிலைக்கு மக்களுக்கு பயந்தாவது இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை அந்த பொதுமக்கள் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா, அதுதான் வந்து விஜயகாந்த் சாரோட கேப்டனோட மிகப்பெரிய பலம் என்னென்னா, வாழ் வரைக்கும் அவரோட பலம் யாருக்கும் தெரியல, ஆனால் மறைஞ்ச பிறகு அவரோட பலம் இருக்குது பாருங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஏசிஎஸ் சண்முகம் சார் சொன்ன மாதிரி, இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் அது வந்து அவரோட கல்யாண மண்டலத்தில் க்யூ நின்று புகழஞ்சு செலுத்துகிறாங்க, லட்சக்கணக்கான பேர் செலுத்திருக்காங்கன்னா, இதை விட வந்து நன்றி கடனை தமிழக மக்கள் வந்து வேறு யாருக்கும் செலுத்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மிக அன்பையும் நன்றி கடனையும் திரும்ப செலுத்திக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக என் பேச்சை முடிக்கும் போதும் என்னுடைய வேண்டுகோளோடு நடிகர் சங்க வளாகத்துக்கு விஜயகாந்த் சாரோட பேரை வைக்க வேண்டும் என்று வேண்டுகோளோடு என்னை உடைய முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது கேப்டன் அவர்கள் ரொம்பவே துணிச்சலானவர். யாருக்காவது ஒரு பிரச்சனைனா வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு நான் இருக்கேன்,
அப்படின்னு முதல்ல வந்து நிற்கக்கூடியவர். அப்படிப்பட்ட துணிச்சலான நமது கேப்டன் அவர்களுக்கு புகழஞ்சலி வழங்க திரு ராதாரவி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, என்னுடைய அன்பு சகோதரர் விஜயமா அவர்களுடைய நினைவாஞ்சலியாக இங்கே நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர், மேலும் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி நானும் விஜயம் அவர்களை, வாகை சந்திரசேகர் தான், நாங்கள் மூணு பேரும் ஒன்றா பெங்களூரில் சந்தித்தோம். அப்பொழுது அவங்க தந்தையாருக்கும் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றவுடன் வாகையார் அவர்களும் விஜயம் அவர்களும் சென்று விட்டார்கள். ஆனால் நான் மீண்டும் அடுத்த ஷூட்டிங்கில் சந்திப்போம்ப்பான்னு சொல்லிட்டு போயாச்சு. அப்போல்லாம் சாரு சார் தான் கூப்பிடுவோம். இப்போ நான் பீச்சில் போய் 4:30 வாக் போவேன். அப்போ பார்த்தா ஒருத்தர் ஓடி வந்துக்கிட்டே இருப்பார். யார் அதை உத்து பார்த்தா விஜி. என்ன விஜயமான சர்வசாதாரணமாக சொன்னாப்புல, இல்லைடா எனக்கு படம் இல்லை அதனால் உடம்பு பார்த்துக்கணும்ல, இதை யார் படம் இல்லைன்னு எவனா சொல்லுவானா, அந்தளவுக்கு ஒரு உயர்ந்தவர் சகோதரர் விஜயமா அவர்கள். இப்போ கூட அவர் பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப பெருமை. அந்த அம்மா இருந்து இவ்வளோ தூரம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க, அதுவும் பெருமை தான். இதெல்லாம் ஒன்று நான் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளோ சீக்கிரம் போயிடுவான்னு எதிர்பார்க்கல. அதெல்லாம் போய் அவை இருந்து முன்னின்று செய்ய வேண்டியவர் எங்களை செய்ய விட்டுட்டான் என்ற கவலை தான். அவன் அப்படிப்பட்டவன், விஜயம் அப்படிப்பட்டவன், எல்லார் மனசுலையும் இருந்தாப்புல. நடிகர்களுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் விஜயகாந்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் கடைசி வரைக்கும் நின்றவன், கடைசி வரை நின்றவன், யாராலும் நிற்க முடியாது. ஒரு இரங்கல் கூட்டம் போடணும்னா முதல்ல வந்து நிற்பப்பில் படாது. அவர் வந்து இந்த எல்லாருடைய சப்போர்ட்டை வச்சு, சரத்குமார் போன்றவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் உழைச்சோம் கொண்டோங்கன்றதெல்லாம் கரெக்டு. இருந்தாலும் தலைமைன்னு ஒன்று தாங்கணும் பாருங்கள், அதற்கு தகுதியானவன் விஜயகாந்த். சகோதரர் விஜயமா, வாகையார், நானே, எஸ்எஸ் சந்திரன், பாண்டியன், தியாகு, இந்த 6 பேரும் ஒரு டீமாக இருப்போம். ஏதோ இருக்கிறவர்களை வைத்து சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டியது. நானும் நினச்சது அப்படி தான், இவன் இருக்கா நம்ம பார்த்துக்குவான். அதனால தான் தியாகு வரும்போது கூட இப்போ நான் யார்கிட்டடா போவேன் கேட்பேன்னு சொன்னேன். அந்தளவுக்கு ஒரு நட்பு பாசத்தோடு இருந்தவர்கள். அவனுடைய ரோகிணி லாட்ஜில் இருக்கும்போது ஒரு சிலர் விஜயமாவுடைய போக்கு பிடிக்காமல் எதிரிகள் கல்லெல்லாம் எடுத்து வீசி வீசி பெரிய தகராறு பண்ணாங்க. கேள்விப்பட்டதுதான் சந்திரசேகர் அப்போ அபிராமபுரம், நான் தேனாம்பேட்டை, 2 பேரும் சேர்ந்து உடனே அங்கே போய் நின்றுட்டோம். விஜயமா ரூமுக்கு வெளியே டவுண்டா அடித்தவன் அப்படி தான் எடுத்தவுடனே கேள்வியை, எங்கிட்ட நல்ல வார்த்தையே வராது வேறு. உடனே என்ன செஞ்சோம், யார் அடித்தாங்கன்னு தெரிஞ்சது நேரம் அவனுடைய ப்ரெஸ்லேயே போய் அடித்தோம், அவனுடைய ப்ரெஸ்ஸில் போய் அடித்தோம் மாம்பழத்தில். அப்படிப்பட்ட ஒரு நட்போடு வாழ்ந்தவர்கள்.
எனக்கு கால் உடைஞ்சு போச்சு உழவன் மகனில். கால் உடைஞ்ச உடனே என்னால் சரியாக ஃபைட் பண்ண முடியல. அப்போ நின்றுக்கிட்டே செஞ்சு முடிச்சு கொடுத்துடலான்னு சொல்லி கிளைமேக்ஸ் ஃபைட்டுவார். சரி, நின்றுக்கிட்டே செஞ்சோம். அப்போ பணம் கொடுக்கும்போது என்னுடைய சகோதரர் இப்ராஹிம் ராவுத்தர், இல்லை இல்லை இவ்வளோ குறைச்சி கொடுக்கணும், அதை அப்படி அவர் கணக்கு கரெக்டாக தானே பார்ப்பார். அவர் பார்த்தார் கணக்கு. உடனே விஜயகாந்த் வந்து, ஏடா அவன் கால் உடஞ்சி வந்து நின்று செஞ்சு கொடுத்துட்ருக்கான், போட கொடுறான், அந்த பணம் என்ன கேட்குறானோ அதை கொடுத்து விடுறான்னு. அந்தளவுக்கு ஒரு தாய் உள்ளம் கொண்டவன் சகோதரர் விஜயகாந்த். என்ன பேசி என்ன பிரச்சனை, இனிமேல் கிடைப்பானா தெரியவில்லை, ஆனால் நம்மளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று எனக்கு தெரியும். இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு குடும்பம்ன்றது ரெண்டாவது பட்சம். ஃபஸ்ட்டு யாருன்னா இந்த கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு. அதில் விட்டு கொடுக்கவே மாட்டான். எனக்கு உடல்நிலை சரியில்லை, அப்போ நான் வாடகை வீட்டுக்கு போயிட்டேன். திடீர்னு பார்த்தா உள்ளே வரும்போதே ஒரு ஃபோர்ஸ், ஒரு காற்று, ஜிஸ்கு சிங்கம் வந்த மாதிரி இருக்கும். யார் விஜயகாந்த் உள்ளே வரப்பில்ல, அப்படி எல்லோரும் மறந்துட்டாங்க. அப்படி ஒரு ஃபோர்ஸ் அவன் இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு மூணு பேர் எங்களையும் திட்டியிருக்கான், என்னையும் வாயாரெல்லாம் திட்டியிருக்கான். இவங்க தான் இருந்தால் அதை கற்றுக் கொடுத்தாங்க, இதை கற்றுக் கொடுத்தாங்க. எதுவும் கற்றுக் கொடுக்க வேணாம், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். யாரும் எதுவும் யாருக்கும் கற்றுக் கொடுக்க வேணாம். ஒன்றே ஒன்று, சகோதரர் விஜயகாந்த் உடைய பெருந்தன்மை, இதே உழவன் மகனில் அவங்க அப்பாவை அவர் கொண்டுட்டார்னு பழி போட்டுருவாங்க, அதுக்கு அழுது நடிக்க வேண்டும். அதை வந்து என்னெல்லாம் ஓரங்கட்டி போய் கூப்பிட்டு போய் இப்படி செய்யலாமடா அப்படி செய்யலாமடான்னு அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்ச ஒரு ஹீரோ ஒரே ஆள் யார்னா விஜயகாந்த். வேறு யாருமே கிடையாது. நாங்கள் கிண்டல் பண்ணுவோம், சந்தோஷமாக இருப்போம், அது வேறு விஷயம். இருந்தாலும் அவனுடைய இந்த நினைவாஞ்சலியில் நான் கலந்து கொண்டு பேசுகிறேன் என்று என்னால் நம்ப முடியவில்லை. இருந்தாலும் அதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அன்புக்கு இலக்கணம் கேப்டன் அவர்கள், அவருக்கு அவரை பற்றி எவ்வளோ பேசினாலும் அந்த அன்புங்கிற வார்த்தைனா அது நம்ம கேப்டன் தான் அப்படின்னு சொல்லலாம். நமது கேப்டனுக்கு புகழஞ்சலி வழங்க திரு ஜெயம் ரவி அவர்களை மேடைக்கு அழைக்க. எல்லாம் இறந்தப்புறம் கடவுளாயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் சில பேர் தான் வாழும் போதே கடவுளாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர். நிறையா அனுபவங்கள் அவருக்கு என் கூட, அது நானே வச்சுக்கிறேன், ஷேர் பண்ணக்கூட எனக்கு தோண மாட்டேங்குது. ஆனால் அவர் நிறைய நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு, நம்மக்கிட்ட எவ்வளவோ விட்டுட்டு போயிருக்காரு நமக்காக. அந்த நல்ல விஷயங்களை எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், ஸ்கூல் பாட புத்தகங்களில் கேப்டனை பற்றி வரணும். வேறு எதுக்காகவும் இல்லை, அவர் நடிகராகவும் சரி அரசியல்வாதியாகவும் சரி அப்படியெல்லாம் நான் சொல்லலை. மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக், நல்லா வாழ்ந்தால் இப்படி இருப்பாங்க, மக்கள் மனசில் வச்சுப்பாங்க ஒரு மனுஷனை அப்படின்னு எடுத்துக்க சொன்னாலே போகும். அண்ட் நம்ம எதுவும் சொல்ல தோணலை, அவர் சொன்ன வார்த்தைகளே தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சத்ரியனுக்கு சாவில்லை. வணக்கம்.